அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேது. கேதுனாலே நமக்கு என்ன, கேதுனாலே நமக்கு தடை தான், பிரச்சனை தான். எங்கே பிரச்சனை வரும்? நம்ம சிந்தனையில் பிரச்சனை வரும். சந்திரன் கேதுனா மனக்குழப்பம். இங்கே குரு கேது. குரு கேதுனாலும் நமக்கு சரியான முறையில் தீர்வு எடுக்க தெரியாது, சரிங்களா? நம்ம சரி, நம்ம எடுக்கிற முடிவு சரியானதா இல்லை தப்பாக இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறவங்க வேறு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. முடிவெல்லாம் எடுத்துருவாங்க, ஆனால் யோசிச்சு அதை என்ன பண்ண மாட்டாங்க, சரியான முடிவை சரியாக செயல்படுத்த மாட்டாங்க, தப்பாக செயல்படுத்திடுவாங்க. அதுதான் சரிங்களா, அதுதான் இந்த கேது மூலம் நட்சத்திரம் செய்யக்கூடிய வேலை. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது, ஆசனவாய் சம்மந்தப்பட்டது, அல்லது சிறுகுடல் ஜீர்ணமாகாமல் போகிறது, ஜீர்ண உறுப்புகள் பாதிக்கப்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்ம கொடுப்போம், சரிங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்ருட்டி பக்கத்தில் விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஊரில் வாலீஸ்வரர், பூரட்டாதி மூலம் வைணாசி மாவட்டதுனால அதாவது பண்ருட்டி பக்கத்தில் சோழியனூர் நியர்பை, சோழியனூர் விக்கிரவாண்டி வாலீஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு 23 வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த கேது நட்சத்திரம் வைணாசிகம் ஆகிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம், மங்கி, குரங்குகளுக்கு உணவு தானம் கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்தது சாமியார், சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பரதேசி. பரதேசியும் கேது தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அங்கே கேது தானே. அப்போ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வரலாம், சரிங்களா? சித்தர்களுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே வரவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். இந்த கேது சம்மந்தப்பட்டா இப்போ ஒரு சித்தருடைய ஆசிரமம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? ஆனால் நம்ம கையால் அதை பண்ணணும், இதுதான் மெயின் முக்கியம். அங்கே அன்னதானத்துக்கு போகணுன்னா நம்ம பணத்தை கொடுத்துட்டு வந்தாலாம் இங்கே வேலை செய்யாது, அதையும் நான் சொல்லிட்டேன். நான் என்னுடைய கணிப்பு அவ்வளோதான்.